மூளைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் நோயாக பிரெயின் ஃபாக் இருக்கிறது. இது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் மிக குறைவாக உள்ளது. எனவே இதன் அறிகுறிகள் மற்றும் இதனை சரிபடுத்தும் வழிகளை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். பிரெயின் ஃபாக் உள்ளவர்களுக்கு குழப்பம், குறிப்பிட்ட வேளையில் கவனம் செலுத்த முடியாத நிலை, ஞாபக மறதி போன்ற விஷயங்கள் அடிக்கடி ஏற்படும். இந்த அறிகுறிகள் கூடவே அதிக சோர்வு, முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குழப்பம், சில முக்கிய வார்த்தைகளை மறப்பது என்று இருக்கிறது. இந்த அறிகுறிகள் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்ந்தால் வெறுப்பு மற்றும் பலவீனமான உணர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக பிரெயின் ஃபாக் பிரச்சனையை ஏற்படுத்தும் விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதிகப்படியான மன அழுத்தம், தூக்கமின்மை, ஊட்டச்சத்து குறைபாடு, ஹார்மோன் குறைபாடு, குறிப்பாக அதிகப்படியான மாத்திரை எடுத்துக்கொள்வதும் பிரெயின் ஃபாக் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே சில எளிய விஷயங்கள் வழியாக சரி செய்து விடலாம். 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது, மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை செய்து கொள்வது போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கிறது. கூடவே நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் தவறுகளையும் சரிப்படுத்த வேண்டும். கணினி முன் பல மணி நேரங்கள் வேலை செய்யக்கூடாது. தினசரி உடல் பயிற்சி தேவை. தினமும் சரியான அளவு தண்ணீர் குடித்து உடல் மற்றும் மூளை சிறப்பாக செயல்பட உதவ வேண்டும். எப்போதும் பல சிந்தனைகளோடு இருக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்தினால் மன அமைதி கிடைக்கும். மேலும் ஒரே சமயத்தில் பல வேலைகள் செய்யக்கூடாது. இப்படி செய்தால் வேலை எளிதாக முடிந்துவிடும் என்று நினைத்தால் அது பெரிய தவறு. இதனால் உடல் விரைவாக சோர்வடையும். இதுபோல சில சிறிய தவறுகளை தவிர்த்தால் பிரெயின் ஃபாக் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைவு.